Hello guys, welcome back to Kumar Reacts. The finally KH234 announcement today in Rabba Bode. அதுக்கு முன்னாடி ஒரு மூணு அப்டேட் வந்துச்சு, காஸ்டிங் அப்டேட்டு. யாராவது நடிக்கிறாங்கனாக்கா சர்ப்ரைஸ் நானே, இன்னும் இவங்களெல்லாம் நடிக்கிறாங்களான்னு கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகிட்டு பார்த்துட்டு இது எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு மூணு பேர் நடிக்கிறாங்க அப்படின்ட்டு. அது யாராருனாக்கா ஃபஸ்ட்டு நீ கால வந்த போஸ்டர், நீ வந்த போஸ்டர் கமல்ஹாசன் அந்த போஸ்டர் பார்த்து இங்கே போடுற பாருங்க, வேற லெவலில் இருந்துச்சு இந்த போஸ்டரு. அப்படியே அது ஒரு மாதிரி சாக்கில் சாக் பெரிய அப்படி கோணிப்பையில் வேற மாதிரி இருந்துச்சு அந்த போஸ்டர், அந்த கண்ணு வேற மாதிரி இருந்துச்சு அந்த போஸ்டரு. அப்புறம் காஸ்டிங் அப்டேட் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து துல்கர் சல்மான், அப்புறம் த்ரிஷா. த்ரிஷா மேடம் இப்போது பீக்கில் இருக்கிறான்னு நினைக்கிறேன். எடுக்கிற ஃபிலிம்கள்லாம் பெரிய பெரிய ஃபிலிமாக இருக்குது, வேறு லெவல். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம ஜெயம் ரவி சார் காஸ்டிங்கே வேறு லெவலில் இருக்குது. KH34 வெயிட்டிங் ஆசிரியர் யார் நடிக்கிறாங்கன்னு தெரில. அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்க்கலாம். அதில் யாரும் சர்ப்ரைஸ் இருந்தாக்குதா, இல்லை நம்ம கலம் கமல் சார் லுக்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா, எல்லாமே கிளிம்ஸ் பேர் என்னான்னு தெரில. படம் பேர் என்னான்னு கியூரியாசிட்டி இது. உங்கள் ரேஷன்களை போய்ட்டு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மேலும் வீடியோஸ்க்கு. வாங்க செக்ஷன் குழப்பலாம். ஈகர்லி வெயிட், எக்ஸைட்டட், ரொம்ப எக்ஸைட்டாகிற வீடியோ பார்க்குறதுக்கு அவங்க உள்ளே போயிடலாம். பேரை தக் லைஃப்னுக்குது, பட் இதான் படம் பண்ணான்னு தெரில. வாங்க ரேஷன் மட்டும் அப்புறம் பேசலாம். கமல்ஹாசன் ஆண்டவர் மயத்னம் அதிபர் ஏஆர் ரஹ்மான் சார். கேங்ஸ்டர் மூவியா? அன்பறிவு ஸ்டார்ப்ல லுக்கே வர மாதிரி இருப்பா. தக் லைஃப் படமே தக் லைஃபா, வேற லெவல். வேறு லெவலுக்கு இது எஞ்சுக்கலாம். பல அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இவ்வளோ பெருசாக, ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் வீடியோ. அவன் லுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது ஒன்று, இந்த காட்டிக்கிற விஷுவல்ஸ் ஃபுல்லு செமையாக இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லு ஒரு ஃபைட் சீக்வன்ஸோட முடிச்சிருக்காங்க, பண்ணியிருக்காங்கோ. எஸ்பெஷலி அன்பறிவு தான் பண்ணிங்கிறது ஃபைட் சீக்வன்ஸு. சொல்லவா வேணும் அன்பறிவு பற்றி, ஆல்ரெடி நம்ம பார்த்த லியோலே வேறு மாதிரி ஃபைட் சீக்வன்ஸு. இப்போ நெக்ஸ்ட் அப்கமிங் பெரிய பல படம் சலாருக்குலாம் அவன் தான் பண்ணிங்கிறது. இப்போ KH234 இப்போது அன்பறிவு கமல்ஹாசன் சார் காம்பினேஷன் விக்ரம்லேயே பார்த்த என்ன மாதிரி இருந்துச்சுன்ட்டு. இப்போ இந்த ஃபிலிமில் வெயிட்டிங் ஆச்சு. இதிலே விஜுவல்ஸ் பார்க்கணும், வேறு மாதிரி இருந்துச்சு. இது கூட பார்க்கல, இந்த மாதிரி கெட்டப்பில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸோட இவ்வளோ பெருசாக ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இது கூட பார்க்கல. தக் லைஃப்ங்கிறது பேரே டைட்டில் பேர், மோஸ்ட்லி இது மேபி பேன் இண்டியாவை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கிலீஷ் வேர்டுக்கிறனால
மேபி இது ஒரு பேன் இண்டியா படமாக தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பேன் இண்டியா படம் தான் இருக்கும். இப்போ வர கமல் சார் ஃபிலிம் எல்லாம் அவ்வளோ 5 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ண பார்க்குறாங்கோ. கேங்ஸ்டர் தான் நினைக்கிறேன். அவரே சொல்லியிருக்காரு இதில் ஒரு வில்லன் மாதிரி இது தோணுது. மேபி கேங்ஸ்டர் மூவி தான் தோணுது. பட் அதில் கொஞ்சம் அந்த வேறு கண்ட்ரி ஸ்டைல் எடுத்துன்னு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் ஒன்ஸ் ட்ரெய்லர் டீசர் வரும்போது தான் தெரிய வரும் என்ன மாதிரி ப்ளாட்டில் இருக்க அப்போ ஸ்டோரிட்டு. வெயிட்டிங் இஸ் மூவிக்கு வெயிட்டிங்கு. இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இன்னொரு 2 இயர்ஸ் ஆகும் நினைக்கிறேன் ஃபிலிம் வரதுக்கு. 2 இயர்ஸ் 1 இயர் ஆகும் ஃபிலிம் வரதுக்கு. மேபி இப்போ ஆல்ரெடி இப்போ ஒரு மூவி போயிட்டு இருக்கு. கமல் சார் ஃபேன்ஸ்க்கு இதெல்லாம் வேறு கமல் சார் ஃபேன்ஸ்க்கு இதில் வேறு லெவல் ட்ரீட் ஆக போகுது. இவ்வளோ பெரிய ஒரு வீடியோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து பிடிச்சி இந்த ரியாக்ஷனோட எனக்கு பிடிச்சிச்சின்னா ப்ளீஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெல்ல மெல்ல வீடியோஸ்க்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் சந்திக்கிறேன். பை காய்ஸ், ஸ்டே டியூன்.